ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिव शरणं शरणं। ओम श्री संक्रानंद गुरु शरणं शरणं। गुरुवडि शरणं तिरुवडि शरणं। ओम श्री नवकरक दावदापियो नमो नमः। ஜோதிட அமைப்பிலே யோகம் தரும் அஷ்டக வர்க்கம், இது முக்கியமான கணிதம். இன்று இது சிறப்பு வீடியோவாக அஷ்டோ தங்கவேல் சேனலிலே உங்கள் நல்லாதருடன் வளம் வர இருக்கிறது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். யோகம் தரும் அஷ்டவர்க்கம், கிரகங்கள் தரும் கணித முறையில் தரும் பலனே அஷ்டகவர்க்கம் எனப்படும். ஒவ்வொரு கிரகமும், அதாவது ராகு பகவான் கேது பகவானை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் தான் இருக்கும் நிலையில் தரும் பலனாகும். ஜோதிட மகரிஷி ஸ்ரீ வராகிமிகிரர் போன்ற இன்னும் எத்தனையோ பேர் பலராலும் அஷ்டவர்க்க முறையும் அதற்கான விதிமுறைகளிலே ஜோதிடத்திலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கிரகங்கள் தான் இருக்கும் பாவங்களில் தரும் பலன்கள். உலகில் பிறந்த அனைவருக்கும் கிரகங்கள் அனைத்தும் ஒரே நிலையில் அமைவதில்லை. ஒரு லக்னம் என்பது 2 மணி நேர இடைவெளியில் மாறுபடுகிறது. நவாம்சம் என்பது அதில் 1/10 பங்காகும், அதாவது 13 நிமிடம் 20 செகண்ட். நவாம்சம் என்பது அதில் 1/9 பாகம், அதாவது 20 செகண்ட் 20 செகண்ட் இடைவெளியில் பிறந்த குழந்தையின் நவாம்ச லக்னம் மாறுபடும். 20 செகண்ட் இடைவெளிக்கு 2 குழந்தைகள் ஒரே இடத்தில் ஒரே பிரசவத்தில் பிறப்பதில்லை என்பது உளநூல் வல்லுநர்களுடைய கருத்தாகும். வேறு வேறு இடத்தில் பிறக்கலாம், ஆனால் லாங்கிடியூட்டும் லாட்டிடியூட்டும் மாறுபடுவதால் கிரக நிலைகள் மாறுபடுகின்றன. அதனால் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தின் பலன்களுக்கு வெவ்வேறாக அமைகின்றன. அதை அறிய பல ஜோதிட வித்தகர்கள் பல விதிகளை சொல்லியிருக்கிறார்கள். விதிமுறைகளும் அநேகம். அவைகளை ஆராய்ந்து பலன் சொல்ல அனுபவ அறிவும் ஞாபக சக்தியும் அதிகம் தேவையே. ஆனால் அஷ்டவர்க்க முறையில் கிரகங்களின் பலனை மிகவும் சரியாக அறியலாம். இந்த முறை மிக சிறப்பானதாகும். அஷ்டவர்க்க, அதாவது ஜோதிடத்திலே அஷ்டவர்க்கங்கிறது இஸ் இம்பார்ட்டண்ட். அஷ்டவர்க்கம் வந்து 100%க்கு 80% கிரகங்களுடைய பலம் மற்ற இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்க முக்கியமான நிகழ்ச்சிகள், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எந்த காலகட்டங்களிலும் என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறும், இளமை காலத்தில் சுகம் பெறுவாரா, மத்திம வயதில் துன்பமா, ஓய்வு பெறும் இறுதி காலத்தின் அமைதியான சூழ்நிலையை அனுபவிக்கிறா, திருமணம் இந்த வயதில் நடைபெறும் என்பது எல்லாம் மிகவும் துல்லியமாக அறியலாம். சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை கூட அறியலாம். கோச்சார கிரகங்களால் ஏற்படும் பல நஷ்டவர்க்கம் மூலியமாக, கோச்சார சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் இருக்கும் காலத்தில் தனது அஷ்டவர்க்க நிலையில் என்ன பலன் தருவார் என்பதையும், குரு பகவான் தனது 1 ஆண்டு காலத்துக்குள் ஒரு ராசியில் இருக்கும் காலத்தில் திருமணத்தை நடத்தி தருவாரா, சூரியன் தனது 1 மாத காலம் ஒரு ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் என்ன நன்மை தருவார், சந்திரன் தான் ஒரு ராசியில் இருக்கும் ஒரு சுமாராக 2.5 நாட்களில் நன்மை தருவாரா என்பதை அறியலாம். சரி, என்ன தொழில் செய்யலாம் என்பதை பற்றி அஷ்டவர்க்கம் மூலமாக எப்படி கண்டுபிடிப்பது? சனி பகவான் தான் இருக்கும் நிலையில் 10ஆம் பாவத்திற்கு எந்த கிரகம் பிந்து கொடுத்ததோ அதன் நிலைக்கேற்ப ஒருவரின் தொழில் முறையை பணியாற்றும் நிலையை மிகவும் தெளிவாக அறியலாம். தொழில் முறைகள், இன்றைய விஞ்ஞான கம்ப்யூட்டர் உலகில் பல வகையான அதில் எத்தனையோ உட்பிரிவுகள், அவைகளை அறிய பல பல விதிமுறைகள். ஆனால் அஷ்டகவர்க்க முறையில் மிகவும் எளிதாகவும் சரியாகவும் கணிக்கலாம். ஒருவரின் ஆயுள் தான் என்ன, ஒருவரின் ஆயுளை பற்றி அறிய ஜோதிட மேதைகள் பல விதிமுறைகளையும் அறிய பல முறைகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அஷ்டகவர்க்க முறையில் ஒருவரின் ஆயுளை ஓரளவேனும் அறிந்து கொள்ளலாம். சரியான காலத்தை மனிதன் அறிந்து கொண்டு விட்டால் மிக விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் இறைவன் சரியான காலத்தை அறியும் திறமையை தரவில்லை போலும். சனி பகவான் கோச்சார நிலையை கொண்டு 1 ஆண்டு காலத்துக்குள்ளும், சூரிய பகவான் கோச்சார நிலையை கொண்டு 1 மாதத்திற்குள்ளும் ஒருவரின் இறுதி காலத்தை அறியலாம். தாய் தந்தை மரண காலம் இவைகளையும் அறியலாம். உறவினர்கள் இறுதி காலத்தை கூட அறியலாம். சூரியன் சந்திரன்
செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி பகவான் இத்தனை பேர்த்துக்கு ஏழு அஷ்டவர்க்கம் இருக்கு. இன்றைய அமைப்பிலே சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கம் குரு பகவானுடைய அஷ்டவர்க்கம் இந்த ரெண்டை பற்றி இன்றைய பதிவு போடுகிறேன். வணக்கம் நண்பர்களே. முதல்ல வந்து சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கம் சரி அவரை வணங்கிட்டு இந்த அஷ்டவர்க்கத்தை போட்டுக்கலாம். ஓ அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயா. அதாவது சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கம், சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்திலே நீங்கள் பிறந்த ராசியிலே எந்த ராசியில் அதிக பிந்து உள்ளதோ அந்த ராசியில் சூரியன் வரும் மாதம் வாழ்க்கையில் மிக சிறப்பான நன்மையான பலன்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதியன துவங்க நல்ல காலமாகும். திருமணம் நடைபெற ஏற்ற காலமாகும். பிரயாணம் செய்ய ஏற்ற காலமாகும். எடுத்த காரியங்கள் எதுவானாலும் வெற்றி பெறும் நல்ல காலம். ஆனால் ஒரே ஒரு பிந்து இருந்ததுன்னா கோசார சூரியன் அந்த ஒரு பிந்து இருக்கிற ராசியில் வரும்போது மனக்கவலை அதிகமாக இருக்குது. உஷார நீங்கள் முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 மாதத்தில் வந்து உங்களுக்கு எந்த மாதத்தில் வந்து அதாவது சூரியன் கம்மியான பரவல் இருக்கும்போது நீங்கள் உஷாராக இருந்துக்கலாம். அதுக்காக தான் அதே மாதிரி 4 பிந்து வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் மனசஞ்சலத்தை தான் தரும், மனசு குழப்பிகிட்டு இருக்கும். இது வந்து அஷ்டவர்க்கத்தினுடைய பல பலன்கள். 5 பிந்துள்ள ராசியில் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய மாதமாகும். 6 பிந்துள்ள ராசியில் சூரிய பகவான் வரும் காலம் புதிய வாகனம் வாங்க ஏற்ற காலம், தொட்டதெல்லாம் பொன்னாகும் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலம். 7 பிந்துள்ள ராசியில் சூரிய பகவான் வரும் பொழுது வெகுமதிகள் கௌரவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். 8 பிந்துகள் உள்ள ராசியில் வரும் காலம் அரசியல்வாதி இருந்தால் அரசியலில் வெற்றி. அதே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இதை வந்து நீங்கள் முதலே பார்த்து வச்சு அந்த அதிக பிந்து சூரியன் போகிற உங்களுக்கு எந்த திசையோ என்ன புத்தியோ நடக்கட்டும். அப்போ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து இந்த 8 பிந்து இருக்கிற ராசியில் வந்து நீங்கள் வந்து போய் இந்த அரசாங்க மரியாதை, ரெண்டாவது அந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சூரியன் பலமாக இருந்து 6 பிந்துகள் உள்ள ராசியில் வரும் காலம் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக வெற்றி பெறும். பிறந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணம் பெற்று 5 பிந்துகள் பெற்றிருந்தால் வாழ்க்கையில் உயர்நிலை பெறுவார்கள். சூரியன் லக்னாதிபதியாகி 6 பிந்துகளுடன் இருந்தால் சிம்ம லக்னத்துக்கு அரசியலில் மக்களின் மகத்தான ஆதரவை பெற்று உயர்வான பதவி பெறும் யோகமாகும். சூரியன் பிறந்த ஜாதகத்தில் நீசம் பகை வீட்டில் இருந்து 6, 8, 12 அதிபதிகளும் தொடர்பு கொண்டு 3 பிந்து பெறுமானால் உடலில் எப்போ பார்த்தாலும் துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அஷ்டவர்க்கத்தை வச்சே 50% பலன் சொல்லிக்கொள்ளும். சூரிய பகவான் பிறந்த ஜாதகத்தில் மத்தி பலம் பெற்று தான் இருக்கும் இடத்தில் 7 பிந்துகள் பெற்றிருந்தால் அரசாங்க உத்தியோகம் அமைந்து ரிட்டையர் ஆக வரைக்கும் அரசு உதவி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஒருவர் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல சூரியன் இருந்து பாவிகளுடன் இணைந்து 3 பிந்துகள் அது குறைவாக பெற்று ஆட்சி உச்சம் பெறாமல் அமைந்திருந்தால் இளமையில் சந்தையை இழந்துவிடக்கூடிய ஒரு நேரம் வரும். சூரிய பகவான் 3இலிருந்து 3 பிந்துகளும் அதற்கு குறைவாக இருந்தும் பாவிகளின் சம்பந்தமும் இருந்தால் இளமையிலே சந்தையினுடைய மறைவு ஏற்படும். சூரியன் பித்திருக்காரகன். சூரியன் 6 பிந்துகளுக்கு மேல் இருந்து சூரியனே குருவின் பார்வை ஏற்பட்டால் தனது தந்தை தனது 60 வயதுக்கு மேல் தான் இறப்பார். இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அஷ்டவர்க்கத்தில் உண்டு. அப்புறம் அதுக்கு கணக்கு நிறைய போட வேண்டியது இருக்கு. அப்போ தான் இதில் இத்தனையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் எந்த திசையில் வந்து வெற்றி கிடைக்கும். சூரியன் அஷ்டவர்க்கத்தில் 2 கழுத்தினுக்கு முன்னுள்ள பறல்களை மேசம் சிம்மம் தனுசு இம்மூன்றையும் கூட்டவும், ரிஷபம் கன்னி மகரம் இந்த 3ஐயும் கூட்டவும், மிதுனம் துலாம் கும்பம் இம்மூன்றையும் கூட்டவும், கடகம் விருச்சிகம் மீனம். அதாவது வந்து நீங்கள் மேசத்தில் ஆரம்பித்து அதாவது வந்து மேஷம் சிம்மம் தனுசு ரிஷபம் கன்னி மகரம் மிதுனம் துலாம் கும்பம் இம்மூன்றையும் கூட்டவும், கடகம் விருச்சிகம் மீனம் இம்மூன்றையும் கூட்டவும். இதில் எதில் பறல் அதிகம் உள்ளதோ அதன் திக்கில் லாபம் பெறலாம். இப்போ அதே வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து இருக்கிறதுனால
இந்த திசையிலங்கிற அமைப்பு படி எடுத்து வைத்து பேருக்கும் பார்க்கும் பொழுது இப்போ இதையும் பார்த்துட்டு கூட நீங்கள் தொழில் பண்ணுறதோ எதை பண்ணுறதோ இது வந்து நல்ல ஒரு அமைப்பில் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரிய நஷ்டவர்க்கத்தில் லக்னம் ராசி சூரியன் 9ஆம் அதிபதி பேர் இவர்கள் இருக்கும் இடத்தில் பரல் குறைவாக இருந்தால் சந்தைக்கு துன்பம் தரும் என்பதாகும். சூரிய நஷ்டவர்க்கத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் 4 சுக்கரன் பறந்து பரல் இருந்தால் அரசாங்கத்தால் நன்மை பெறுவார், அரசாங்க கௌரவம் கட்டாயமாக கிடைக்கும். சூரிய நஷ்டவர்க்கத்தில் சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 1-4, 5-8, 9-12 இந்த மூன்று பிரிவில் உள்ள ராசியில் உள்ள பிந்துகளை கூட்டி எந்த பிரிவில் அதிக பிந்து இருக்கிறதோ அந்த பிரிவின் நாளில் நன்மையான பலன்கள் நடைபெறும். ஒரு நாளை மூன்று பிரிவாக பிரித்து அதற்கான பலனை காணலாம். அதிக பிந்துக்கள் உள்ள பிரிவில் ஒரு நாளில் நல்லன செய்ய ஏற்றம் தரும் காலமாகும். இப்போ உங்களுக்கு வந்து துலாத்திலேயே சூரியன் வச்சுங்க, துலாம் விருச்சிகம் தனுசு இந்த மூணை ஒன்றா கூட்டணும். அப்புறம் அதுக்கடுத்தபடியாக மகரம் கும்பம் மீனம் இதையெல்லாம் ஒன்றா கூட்டணும். அதே மாதிரி வந்து 4 பிரிவு இப்போது துளாராசியிலிருந்து மகர ராசி வரைக்கும் கூட்டிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து கும்பராசியிலிருந்து கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4, அப்போ வந்து 8 ஆச்சு. அதுக்கடுத்தபடியாக கடகம் 1, சிம்ம 2, கன்னி 3, துலா வரைக்கும் கூட்டிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த முதல் பிரிவு, ரெண்டாவது பிரிவு, மூணாவது பிரிவு, அதாவது முதல் பிரிவிலிருந்து எப்போ வேலை செய்யணும்னா காலையில் 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், 2 மணிலிருந்து மாலை 6 மணி வரை உங்களுக்கு நல்லா செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது அவரை ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துங்க, நல்ல ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி வந்து இந்த சூரியனுடைய அஷ்டவர்க்கத்திலே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கின்றன, அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் போட முடியும். இனி அடுத்தபடியாக குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்துக்கு செல்வோம். முதல் குரு பகவானை ஒரு வணக்கம் போட்டுவோம். மறைமிகு கலைநூலில் வல்லோன் வானவர் கர்ஷன் மந்திரியாகி நரசுரி கற்பக பொன்னாட்டின் கதிவினாகி நிரந்தரம் ஸ்ரீக மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவையாளர் மலர்பாதம் போட்டி போட்டி. குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் இருந்து குழந்தை செல்வோம். செல்வத்தின் நிலை, புகழ், ஆயுள், காரிய வெற்றி, அரசாலும் தகுதி, தொழில் பணி நிலையில இவைகளை அறியலாம். 4 பிந்துக்களுக்கு குறைவானால் நன்மை தருவது கிடையாது. 5 பிந்துக்கள் இருந்தால் பகை வந்து அவர் ஜெயிச்சிருவாரு ரன்னிங்கில், ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடு மாறுறாரு அவரு. 6 பிந்துக்கள் இருந்தால் செல்வம் வாகனம் அமையும். 7 பிந்துக்களுடன் இருந்தால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். 8 பிந்துக்களுடன் இருந்தால் புகழ் செல்வம் மகிழ்ச்சி பெறுவர். குரு பகவான் 5 பிந்துக்களுக்கு மேல் இருந்தால் அல்லது 7 பிந்துக்கள் இருந்தால் 6, 8, 12 இருந்தாலும் பணக்காரர். குரு ஆட்சி உச்சம் கேந்திர கோணம் பெற்று 7-8 பிந்துகள் இருந்தால் அரசாலும் திறமையுடையவர். குரு இருந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குருவின் அஷ்டவர்க்கத்தில் 4 பிந்துக்கு மேல் இருப்பது உயர்நிலையை பெறுவார்கள். 5 பிந்துகள் மேல் இருப்பது அரசாலும் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். குருவிற்கு 6-8 3 பிந்துக்கள் இருப்பது ஏற்றம் இறக்கம் உள்ள வாழ்க்கையாக அமையும். குரு இருந்த வீட்டின் அதிபதி குருவிற்கு கேந்திரிக்கம் பெற்று 4 பிந்துக்கள் இருந்தால் தான் மகிழ்ச்சியான செல்வம் தர், மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். குருவின் அஷ்டவர்க்கத்தில் சந்திரன் 1-3 பிந்துக்களுடன் குருவுக்கு 6-8 இருந்தால் கடன் தொல்லையால் துன்பம் வரும். இன்னொரு கவனம் சொல்கிறார், குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் சந்திர பகவான் எத்தனை பிந்தில் இருக்கிறார்னு பிரித்து பார்க்கணும். 1-3 பிந்துக்களுடன் குருவுக்கு 6-8 இருந்தால் கடன் தொல்லை அதிகமாக ஏற்படும். அரசாலும் யோகமாக குரு சுக்கரனுக்கு லக்னத்தில் கேந்திரம் பெற்றும் சுக்கிரன் குருவும் சம்பந்தம் பெற்று குரு 4 பிந்துக்களுடன் இருந்தால் அரசாலும் திறமை பெறுபவர். குரு பகவான் அல்லது 9ஆம் மத அதிபதிகள் குருவின் அஷ்டவர்க்கத்தில் 7 பிந்துக்கள் பெற்று கேந்திர திரிகோணம் பெற்று அவர்கள் இருந்த வீட்டின் அதிபதியும் பலம் பெற்று அமைந்தால் லட்சாதிபதி யோகம் பெறுவர். லக்னாதிபதி 2-9 குரு பகவான் 5 பிந்துக்களோடு இருந்தால் குழந்தைகளால் நன்மை பெறும் யோகம். குருவின் அஷ்டவர்க்கத்தில் 5ஆம் அதிபதி பலம் பெற்று 5 பிந்துக்கள் பெற்று குருவின் சம்பந்தம் பெற்று அமைந்தால் பெற்ற குழந்தைகளால் நன்மை பெறுவர். 5ஆம் அதிபதி 1-3 பிந்துக்களுடன் இருந்தால் குழந்தைகளால் நன்மை கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இப்போ வந்து குழந்தைக்கு எத்தனை, இப்போ வந்து இவர் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை சத்து குழந்தை தான் கிடைக்கும் எடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் குரு பகவான் இருக்கும் இடத்திற்கு லக்னத்தின் 6ஆம் அதிபதியும் பரல் கிடைத்தால் தந்தை மகன் உறவு பாதிக்கப்படும், அப்பாவுக்கு மகனுக்கு உறவு வந்து பாதிக்கப்படும். 8ஆம் அதிபதியினுடைய பரல் கிடைத்தால் பெற்ற பிள்ளைகளால் துன்பம் நேரும். 12ஆம் அதிபதியின் பரல் கிடைத்தால் துன்பம் தான் அதிகமாக நேரும். வியாழ நஷ்டவர்க்கத்தில் லக்னத்துக்கு 5
எட்டாம் அதிபதியின் பரல் மட்டுமே இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் தத்துப்புத்திர யோகமே. ஆறாம் அதிபதியின் பரல் மட்டுமே இருந்தால் தந்தை மகன் உறவு பாதிக்கப்படும். மேலே சொன்ன முறையில் இருந்து குருவின் பரலும் இருந்தால் உறவு முறை பாதிக்காது. ஆனால் குருவினுடைய பரல் கிடைச்சிருந்தா அந்த பாதிப்பு கிடையாது. கர்மம் செய்யறதுக்கு புத்திரன் உண்டா? ஒரு ஜாதகத்தில் குருவுடைய அஷ்டவர்க்கத்தை வச்சே தெரிஞ்சு கொள்ள எத்தனையோ திசாபுத்தி நடக்கட்டும், எத்தனையோ சனி பகவானுடைய ஒரு அமைப்பு நடக்கட்டும், எத்தனையோ தோஷங்கள் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். குரு பகவானுடைய அஷ்டவர்க்கத்தில் குரு பகவானுக்கு அஞ்சுக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியின் பரல் இருந்தாலும், லக்னத்துக்கு அஞ்சில் குருவின் பரல் இருந்தாலும் கர்மம் செய்கிற புத்திரர் உண்டு. கடுமையான புத்திர தோஷங்கள் ஜாதகத்துக்கு இருந்தாலும் பாதிக்காது. அஞ்சில் ராகு இருக்குது, அஞ்சில் வந்து சனி இருக்குது, இந்த மாதிரி புத்திர பாக்கி லேட்டாக அப்படிங்கிற ஜாதகத்துக்கு அஷ்டவர்க்கத்தை வச்சு பார்த்துட்டு தான் நாம் வந்து அதை முடிவெடுக்கணும். தத்து புத்திர யோகமாக அஞ்சாம் அதிபதியினுடைய அஷ்டவர்க்கத்தில் வியாழனுக்கு அஞ்சாம் பாவத்திற்கு சனி பகவானுடைய பரல் மட்டுமே இருந்தால் தத்துப்புத்திர யோகமாகும். மேலும் அந்த பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதியும் பரல் மட்டுமே இருந்தால் கூட்டிய பிள்ளையும் தங்காது, அது தத்து எடுத்த பிள்ளையும் கூட தங்காது அப்படிங்கிறத ஒரு கணக்கு. அஞ்சாம் அதிபதியின் அஷ்டவர்க்கத்தில் லக்னத்துக்கு அஞ்சில் புதன் சனி இருவரின் பரல் இருந்தால் தத்துப்புத்திர யோகமே. மிக குறைவான குழந்தைகளா? குருவனுடைய அஷ்டவர்க்கத்தில் லக்னத்துக்கு அஞ்சில் மூணு பரல் இருந்தால் மிக குறைந்தான குழந்தைகளே கிடைப்பார்கள். ஒரே குழந்தை தான் அது. பெண் கிரகம் கொடுத்தால் பெண் மட்டுமே உண்டு, ஆண் கிரகம் கொடுத்திருந்தால் ஆண் கிடைக்கும் என்பது ஒரு விதியாகும். இப்படியெல்லாம் இந்த இதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்திலே அஷ்டவர்க்கத்திலே நான் சொல்லியபடி பலன் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். அதாவது குருவனுடைய அஷ்டவர்க்கத்திலே நாலாம் பாவத்துக்கு சூரியனுடைய பரல் இருந்தால் கவர்மெண்டால் விருது வாங்கக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. ஆகவே மேலும் இன்னும் சிறப்பு வீடியோக்கள் இன்னும் ஐந்து கிரகத்திற்கு பாக்கி இருக்கிறது. இது அடுத்த வீடியோவில் வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அன்பு ஜோதிடர் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556 ஈரோடு 2. நன்றி, வணக்கம்.